ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கர். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த தோட்டத்தில் செய்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சதுனால எல்லா செடியுமே நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ செடிகள் என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, அதனால் ஒரு ஒரு செடியுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ வந்து இந்த என்னென்ன செடியெலாம் அடர்த்தியாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா காத்தோட்டமும் வெளிச்சமும் செடிங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இது என்னோடய தோட்டத்தோட லெஃப்ட் சைடில் இருக்குது, ஃபுல்லாகவே அடர்த்தியாக இருக்குது. இந்த ஒரு பக்கம்தான் வந்து நான் சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். இதுக்கே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடுவில் தொங்குற இந்த குருவி கூடு. என்னால் இந்த தோட்டத்துக்குள்ளே வரவே முடியல, வரதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா என்னை பார்த்துட்டு அந்த குருவி பயப்படுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் தோட்டத்து வேலையை ஆரம்பிச்சிடலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே இருக்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன், 10 இன்ச் தொட்டியில் தான் இருக்குது. ஆனால் செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் ரீபாட் பண்ணியே ஆகணும் இப்போது. அதுவும் சம்மரில் பண்ண முடியாது. இதெல்லாம் இன்டோர் பிளான்ஸ்ன்றனால இந்த மாதிரி சீசனில் தான் ரீபாட் பண்ணால் செடிக்கு நல்லா வளரும். இதே சம்மரில் பண்ணோன்னா செடி வளர்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த குருவி வந்துடுச்சு. வந்துட்டு ஒரே கத்தல். இதுதான் அந்த குருவி. இவருக்கு தான் அந்த கூட்டுக்கு சொந்தக்காரங்க. அவங்களுக்கு ஒரே பயம் என்னை பார்த்துட்டு, அதனால் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் இருக்க முடியாதுன்னு பாட்டை தூக்கிட்டு என்னோடய தோட்டத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டேன். என்னோடய டெரஸ் கார்டன் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் நெட் போட்டது, இன்னொன்று க்ரீன் நெட் போடாத பகுதி. இந்த தொட்டியில் இதுக்கு முன்னாடி சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன். இப்போ அந்த செடி வரலை. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கீழாநெல்லி கீரை முளைச்சிருக்கு. இதுதான் வந்து கீழாநெல்லி கீரை. இதோட இலையோட அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பால் மாதிரி குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு கீழாநெல்லின்னு பேர். இந்த கீரை வந்து நம்ம அப்படியே சமைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் மற்ற கீரையை சமைக்கும் போது இதை கூட சேர்த்து சமைக்கலாம். ஜாண்டிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. இப்போ இந்த தொட்டியில் வந்து நான் வேறு ஏதாவது காய்கறி விதைகள் வந்து போடலாம் அப்படின்றதுக்காக இந்த தொட்டியை நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா மண்ணு கிளறி விட்டுட்டு, இப்போ நான் இந்த மண்ணு கூட எதுவும் உரம் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா இது நல்ல மண்ணு தான், நல்லா இப்போ தான் போட்ட மண்ணுன்றதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மண்புழுலாம் கூட தெரியுது. ஸோ மண் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதில் விதைக்கு போட்டாலும் நல்லா வளரும். இதுக்காக நான் விதை இப்போதைக்கு எதுவும் வாங்கலை. இப்போ கையில் இருக்கிற விதையை தான் நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நான் தோட்டத்தில் வந்து அவரைக்காய் விதை, சிறகு அவரைன்னு போட்டிருக்கு. ஆனால் இது சிறகு அவரை இல்லை, இது வந்து செடி அவரை. இங்கே வீட்டில் வந்த செடி அவரையிலேருந்தே நான் விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அது. இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதை. இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினது, அதனால தான். இது என்ன க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்கிசைட் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த விதைகள்லாம் நீண்ட நாள் வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபங்கிசைட் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செடி அவரை வந்து நான் இருக்க எல்லா விதையுமே போட்டுட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஸ்டாக் வைக்கவும் முடியாது, அதனால் இப்போதைக்கு இந்த விதை எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம். இல்லைனா இப்போ வர செடியிலேருந்து நம்ம விதையை சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்து நம்ம போடும் போது யூஸ் ஆகிக்கும். நான் எப்போவுமே அப்படி தான், காய்கறி செடியிலேருந்து விதையை திருப்பி திருப்பி வாங்க மாட்டேன். ஒரு தடவை நமக்கு செடி வந்துடுச்சு, அதில் காய் வருதுன்னா அதிலிருந்தே விதைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் ஏன் இந்த ஒரே தொட்டிலே இவ்வளோ விதையை போடுறேன்னா, இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறமா கூட நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு போடுற ஒவ்வொரு விதைக்குமே வந்து நம்ம தனித்தனியாக தொட்டி தேடிட்டு இருக்க வேண்டாம். நம்ம விதை போடும் போது இப்படி ஒரே தொட்டியில் விதையை போட்டுட்டு அதுக்கப்புறமா செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய விதைகளை வைக்கும் போது நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே ஆழமாக வச்சோன்னா நல்லது.
அடுத்து இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா நான் கொத்தவரங்காய் விதை போடுறேன். இதை வந்து நான் அப்படியே தூவி விட்டுட்டு அது மேலே வந்து மண்ணை போட்டு மூடிட போகிறேன். ஏன்னா விதைகள் நிறையா இருக்கனால இப்படி போட்டாலே இந்த செடி நல்லா வளர்ந்துடும். இது அதுவும் இல்லாமல் கடையில் வாங்கின இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம் கணக்கில் தருவாங்க, பேக்கெட் சைஸில் இருக்காது. இந்த கடையிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மர்லாம் வாங்கிறதுக்கான கடைகள் இது. அதனால தான் அந்த விதைகள்லாம் வந்து நல்லா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு செடி. அதுலேயும் பர்டிகுலராக பிடிக்கருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி. இது வந்து நான் போன பொங்கலுக்கு வந்து பிடிக்கருணை வாங்கியிருந்தப்போ அதை நட்டு வச்சுருந்தேன், அதுலேருந்து வளர்ந்துருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி கூட வளர்ந்துருக்கு. நான் இதை வந்து எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து வேறு இடத்துல வைக்கணும். இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த குருத்து தான் வரும். ஒரு குருத்து வந்து அது காய ஆரம்பிக்கும் போது இன்னொரு குருத்து வரும். அந்த ரெண்டாவதாக வர குருத்து தான் வந்து நிலச்சி இருக்கும். அதுதான் ஹார்வெஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த குருத்து தான் இருக்கும். அதனால் முதல் குருத்து வந்து காய ஆரம்பித்ததும் நான் அதை கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி செடி. ரோஸ்மெரி செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு கருக ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே ரோஸ்மெரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி, வெயிலுக்காகவும் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக இலைகள் கருகும். அப்படி கருகுச்சுன்னா அதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கிறதும் இது தான், ரோஸ்மெரி செடி வந்து வாடுது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இலைகள் கருக ஆரம்பிச்சதுனால் அந்த காஞ்ச இலைகள்லாம் எடுத்துருங்க. இந்த இலைகள்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது கொடுக்கணும், அதுதான் வந்து செடி ரெக்கவர் பண்ணால் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி நான் லாஸ்ட் வீக்கே இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் எடுத்துட்டு நான் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஃபர்டிலைசர் கொடுத்தேன். அதோடய பெனிஃபிட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளைகளில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக புது இலைகள்லாம் வருது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து அதோடய பெனிஃபிட் தான். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னே நினச்சேன். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றனால தான் முழுசாக எல்லா காஞ்ச இலைகளுமே எடுக்காமல் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் வந்து பயப்படாமலே யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, அதனால் நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மிராக்கல் 20 இந்த ஃபர்டிலைசர் தான் நான் கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்கறி செடிக்கு பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலான்னு போட்டிருக்கு. ஆர்கிட்டுக்கு ஸ்பெஷலாக ஆர்கிட்டோட பூக்கிறதுக்காக நான் வாங்கின ஒரு ஃபர்டிலைசர் தான் இது. நான் இந்த செடிக்காக நான் இதை வாங்கலை. இதோட டோசேஜ் எல்லாமே இதிலே க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் வந்து இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கணும். இதை வந்து நான் காய்கறி செடிக்காக கண்டிப்பாக வாங்கலை, நான் ஆர்கிட்காக தான் வாங்கினேன். ஆனால் இந்த ரோஸ்மெரியை ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த ஃபர்டிலைசர் வந்து ரோஸ்மெரிக்கு கொடுத்தேன். கொடுத்ததில் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு, அதனால தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் நம்ம கலந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஸ்ப்ரே பண்ணும்போது இலையில எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். முன்னாடி பின்னாடி அடியில் அப்படின்ட்டு எல்லா பக்கமும், கிளைகளும் முக்கியம். இலை இல்லாமல் வெறும் கிளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கேயே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற கம்போஸ்ட் பின். ஸோ இன்றைக்கி தோட்டத்தில் சேகரித்த காஞ்ச இலைகளையும் வந்து இந்த கம்போஸ்ட் பின்லேயே நான் சேர்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.